கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் பள்ளிவாசல் அருகே மேடை அமைப்பதற்கு திமுகவினரும் அப்பகுதி மக்களும் எதிர்ப்பு என்று தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இவனுக்கு பொங்கல் வச்சிருவோம். மனுஷன் அவங்க ஒரு ஈவிறக்கம் இல்லாம நாம அடிச்ச மணி யாருக்கு கேட்டுச்சே இல்லையோ, கேட்க வேண்டிய இழு கேட்டுச்சா, கேட்க வேண்டிய இழு கேட்டுச்சு. கன்னியாகுமரி பக்கத்துல குளச்சல் அப்படிங்கிற ஊர்ல நாம் தமிழர் கட்சியினுடைய மீட்டிங் இன்னைக்கு. அதுவும் எங்க, பள்ளிவாசல் வாசல்லையே இவங்க மேடை போட்டு சீமான் ஏறி பேசுவாப்பிலையா? அதை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கை கட்டி பொறுமையா பொறுதினிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஏண்டா காலை ஒடிச்சு விட்டாங்க தலா, இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம், ஓடிக்கிட்டு ஓவரா கேக்குற. நாம என்னதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாலும், இஸ்லாமியர்களை வண்ணம் கொண்டு பேசினாலும், அந்த பள்ளிவாசல் வாசல்லையே மேடை போட்டு பேசினா கூட அவர்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க மாட்டார்கள் நினைச்ச பத்தியா? அதுக்கு அடிச்சாங்க பாரு, ஆப்ப ஆடு சரியான ஆப்பியா, சரியான ஆப்பு. அம்மா அம்மா இந்த அஞ்சாவது வாரம் அடிச்சு போண்டா. சரி, அப்படி என்னதான் இந்த சீமான் பேசுனாப்ல? அண்ணா என்ன போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சித்த பாயிட்டா, கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம், இங்க நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே இஸ்லாமிய மக்கள் தப்ப காரணம் அப்படின்னு தானே பேசணும். நீ என்னை மாதிரி கேடுகட்ட மானம் கட்டவனும் கிடையாது. இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். அதனால இந்த மாதிரி மீட்டிங் போட வந்தா அப்படின்னு உடனே அங்க உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த மேடையும் தூக்கி கடாசி இருக்காங்க தூரமாக. எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு வரீங்க? நீங்க வேற ஏம்மா அடி, நான் என்ன அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வரேன்? வேணா வேணாங்க, அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. இப்ப நீ இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன வேணாலும் பேசுவ, அதை பார்த்துக்கிட்டு பொறுமையா அவங்க பொறிகளை உட்காந்துருப்பான்னு நினைச்சிட்டு இருக்க. நீ கடிச்சு குதறி பொருவெல்லாம் மாவாட்டிட்டு போறாரு. நீ புழுகுகிற அந்த புழுகை இங்கு புழுக வேண்டாம், இது புனிதமான இடம், நீ இந்த மேடையை தூக்கிட்டு அந்த போலனாக்கா நாங்கள் அந்த மேடையை அகற்றுவோம் அப்படின்னு காட்டமாக இஸ்லாமியர்கள் ஒற்ற கால ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு அந்த மேடையை நகர்த்திருக்காங்க. ஏன்டா இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவா? அவர் சொல்ல வர்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு, வன்முறைகளுக்கு, வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணம் யாருனாக்கா இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாப்ல. அமெரிக்கால ஒருத்தர் 100 பேரை கொன்னானா அவன் சைக்கோ, இதே ஒரு இஸ்லாமிய கொன்னானா அவன் டெரரிஸ்டாடா? உங்க சுயநலத்துக்காக டெரரிஸ்டையும் டெரரிஸ்டையும் உருவாக்கி விடுவீங்க, நாங்க பாத்துட்டு சும்மாவே இருக்கணுமாடா? கட்சியினுடைய வாக்கு வந்து சிதறுது, அது சாவி காவுக்கு போகும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோம்னா அவங்க ரெண்டு பேரை விட ஒரு பெரிய தலைவரா? டேய் கோதண்டோ, உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க, தருதல போ, போய் டீ சொல்லு போ. பிரிவினே கூடாது, சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது, சரி மொழி என்ன பிரிக்கல, பிரிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்,
உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? ரொம்ப வயிற்றுச்சல் பூச்சி ஆயிராகிறானே, கல்யாணம் பண்ண விளங்குமா? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்க, நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு தான் கேரளாவில ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே முக்கடுத்துட்டாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முக்கடுத்துட்டாலும் அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் இந்தியாவிலேயே. 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எத்தனை தேர்தலில் தோத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? 4 பொதுத்தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், 10க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி. இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா எதுக்கு? உலக வரலாறு, இந்தியாவில் உலக வரலாறுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு பெருமையா, அதனால தனிச்சுதான் போட்டு என் கால்களை நம்பிதான் என் பயணம். அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகை வாங்கி நிக்கிறோம். உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன். நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும், பயப்படக்கூடாது. போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு, இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது தெரியுமா? கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறேன். வயிறு எரியுது, நான் நினைச்ச பார்த்து கொடுக்குறேன் இல்லையா? அங்க படிச்சவனுக்கு தான் வேலை, அதான் உங்களுக்கு கிடையாது. இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை. கை கால் முடிஞ்சு போதும் பயப்படாதீங்க, பென்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்துதான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் தெரியுமா? நீ படிச்சறியா? உலக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில், தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில், 2016 450,000 வாக்கை பெற்றோம். படுதோல்வி. ஆனாலும் 26 தேர்தலிலே மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறோம். நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். ஜென்மத்திலேயே நடக்காத. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன் ஒரு முறை தான் கொடுத்து பாரு. எது, நீ தேர்தல் நினைக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் என்னண்ணே ஏண்டா சும்மா இருக்கிறவெல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது. அது எப்படி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5வது படிக்கும் போது எலையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவகங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதா எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் சொன்னதான் சொன்னான். விளக்கு போட்டு உள்ள என்னை அச்சப்படுத்துறான். உன் தம்பியை தொட்டுட்டேன், அடுத்து நீ என்ன தொடு? என்ன கேட்ட? அந்த மண்ணை மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு தலைவன் இருக்கிறான் இங்க இல்லை. அதை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா போ? நீ செத்து போயிட்ட இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா? அது லூசு பையில. இது ஏ நாடு? இங்க நான் தான் அதிபர், நான் தான் பிரதமர். நான் வந்தேன்னா என் மண்ணை மக்களை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும், நான் செய்வேன், அவ்வளவுதான். நீ நான் வந்த உடனே நிஜிஎஸ்டி வாங்கிடு பார்ப்போம். என்ன சிரிக்கிற? இல்லை
மண்டல மட்டும் உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.